ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வலிமை டீம் சைட்லேருந்து ஒரு சேடான நியூஸ் வந்திருக்கு. அது என்ன சேடான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, வலிமை மூவி போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. இந்த வலிமை மூவி போஸ்ட்பாண்ட் ஆனதை தயாரிப்பாளர் போனி கபூர் அவர்கள் அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, எல்லா ஏகே ஃபேன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் அமைஞ்சிருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா, வலிமை படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நியூஸை சொல்லியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா திரையரங்க சங்க உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலுக்கு சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வலிமை டீம் பார்த்தீங்கன்னா 50% ஆக்குப்பென்சிலையும் பார்த்தீங்கன்னா வலிமை படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தாங்களாம். ஆனால் இந்த இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குனால தான் வலிமை படத்தை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா முடிஞ்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணுற மொதல் பெரிய படமே வலிமை படமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், வலிமை டீம் அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை டீம் அடுத்து எந்த டேட்டில் வலிமை படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் சோலோ ரிலீஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா RRR KGF 2 நிறைய படங்கள் வரிசையாக இருக்குது ரிலீஸுக்கு. ஸோ இப்படி இருக்கப்போ வலிமை டீம் சோலோ ரிலீஸாக இருக்க வாய்ப்பு இருந்தது நான் நினைக்கிறேன். அடுத்து வலிமை டீம் என்ன மாதிரியான அப்டேட் கொடுத்து வலிமை படத்தை ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி வலிமை படத்துக்கு ரெண்டாவது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வலிமை படத்தை பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸை ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஒரு அப்டேட் ஒரு சோகமான அப்டேட் அமைஞ்சிருச்சு. ஸோ கவலைப்படாதீங்க, இந்த கொரோனாவெலாம் ஒழிச்சிட்டு சந்தோஷமாக போய் வலிமை படத்தை தியேட்டரில் கொண்டாடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வலிமை படம் தள்ளி போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகே மற்றும் வலிமை படத்தோட ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம தலைஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.